ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான சைக்காலஜி குவஸ்டின் பார்க்க போகிறோம். இது பார்ட் த்ரீ வீடியோ. ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோவில் 20 குவஸ்டின்ஸ் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். கூற்று ஒன்று, சில பேப்பர்கள் பேனாக்கள். கூற்று இரண்டு, அனைத்து பென்சில்களும் பேனாக்கள். முடிவுகள், சில பேனாக்கள் பென்சில்கள், சில பேனாக்கள் பேப்பர்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கூற்றுக்கு நம்ம வென் டயக்ராம் போட்டுக்கலாம். முதல் கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பேப்பர்கள் வந்து பேனாக்களாக இருக்காங்களாம். பேப்பர் இந்த முழு செட்டும் யாருன்னா பேப்பர் செட்டு. இதில் கொஞ்சம் பேர் எப்படி இருக்காங்கன்னா பேனாவாக இருக்காங்க. அதனால இன்டர்செக்ஷன் பொசிஷன் இருக்காங்களே, அந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னா சில பேப்பர்கள் எப்படி இருக்குன்னா பேனாவாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, கூற்று இரண்டு என்ன சொல்லுதுன்னா, அனைத்து பென்சில்களும், எல்லா பென்சிலுமே எப்படி இருக்காங்கன்னா அனைத்து பென்சில்களும் பேனாக்களாக இருக்காங்க. அவங்க யாருக்குள்ளே வருவாங்க? பேனாக்கு உள்ளே வருவாங்க. ஓகே, முடிவுகளில் பாருங்கள், சில பேனாக்கள் பென்சில்கள்னு சொல்லியிருக்காங்க. சில பேனாக்கள்னால் பென்னில் கொஞ்சம் பார்ட் எப்படி இருக்குன்னா பென்சில் பார்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கூற்று சரி. ஓகேங்களா, இந்த முடிவும் சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், சில பேனாக்கள் பேப்பர்கள்னு சொல்லியிருக்காங்க. சில பேனாக்கள் பென்னில் கொஞ்சம் பார்ட் எப்படி இருக்குன்னா பேப்பராக இருக்குது. ஆமாம், இந்த முடிவும் சரி. அப்போ ஆன்சர் வந்து முடிவு ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை. அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள சொல்லில் உள்ள எழுத்துக்களிலிருந்து கீழ்கண்ட எந்த சொல்லை உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெர்மாட்டோ ஜெனசிஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஐஎஸ் டிஇஆர் ஃபார்ம் பண்ண முடியுது, அப்போ இவங்க கிடையாது. அடுத்தது மேட்ரஸ், MATRESS மேட்ரஸ், இதுவும் உருவாக்க முடியுது, அப்போ இவங்களும் கிடையாது. அடுத்தது பர்சன், PERSON பர்சன், அப்போ இந்த சொல்லையும் உருவாக்க முடியுது, அதனால் இவங்களும் கிடையாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஸ்பியருங்கிற சொல்லு தான் ஸ்பெர்மாட்டோஜெனிசஸ்லேருந்து உருவாக்க முடியாது. ஏன்னா ஹெச்ங்கிற லெட்டர் வருது, ஹெச்ங்கிற லெட்டர் இந்த வேர்டில் இல்லை. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்பியருங்கிறது சரியான பதில். அடுத்தது பாருங்கள், விடுபட்ட எழுத்தை தேர்வு செய்க. AA-AA BB-B-AA-AA BB-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 
ஏன் இருக்கு. லாஸ்ட்ல பாருங்க பிபி டேஷ் பிபின்னு வருது. அப்போ ஏவும் பியும் காம்பினேஷன்ல தான் வருது. அஞ்சஞ்சு லெட்டராக பிரிச்சுக்கலாமா? அஞ்சஞ்சு லெட்டரை நம்ம பிரிச்சுக்கிறோம், பிரித்து பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இங்கே ஏஏ டேஷ் ஏஏ, இவங்க ரெண்டாவதாக பாருங்கள் பிபி டேஷ் பி டேஷ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு ஏ வருது, அதுக்கப்புறம் ரெண்டு ஏ தானே வருது, டேஷுக்கு அப்புறம் ரெண்டு ஏ தானே வருது. அப்போ ஆரம்பத்தில் ரெண்டு பி இருக்குது, அப்போ பின்னாடி எத்தனை பி இருக்கணும்? ரெண்டு பி இருக்கணும், அதை ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சென்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா, காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பின்னு இருக்கிறதுனால ஏ வந்துட்டாங்க, அதனால் இந்த இடத்துல பி ஃபில் பண்ணுறேன். இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து பி இருக்காங்க, சென்டரில் யாரை ஃபில் பண்ணுறேன்? ஏவை ஃபில் பண்ணுறேன். இங்கே ஏ இருக்காங்க, சென்டரில் நான் என்ன பண்ணுறேன்? பியை ஃபில் பண்ணுறேன். பி இருக்காங்க, சென்டரில் ஏ ஃபில் பண்ணுறேன். அப்போ என்ன ஆன்சர் வருது? பி ஏ பி பி ஏ. ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் சி பிஏ பிபிஏங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 12 = 22, 23 = 36, 34 = 412, 45 = 520 எனில் 68 க்வெஸ்சன் மார்க். 68ங்கிற மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ 12 22க்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்போ 12 நான் ரெண்டால் பெருக்கிறேன்னா 24 கிடைக்குது, அதுலேருந்து நான் ரெண்டு கழிச்சேன்னா எனக்கு 22 கிடைக்குது. ஓகே, இதே பாட்டனா அடுத்தது 23க்கு ட்ரை பண்ணுறேன். 23 ரெண்டால் பெருக்கினா எனக்கு 46 கிடைக்குது, ஆனால் இங்கே இருக்கிறதோ 36. இப்போ நான் சப்ராக்ட் பண்ணுனாலும் நான் 10 சப்ராக்ட் பண்ணும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் தப்பு, 12 எடுத்துக்கிறேன். 12 எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்பர் அதாவது யூனிட் டிஜிட்டாக அப்படியே எழுதிக்கிறேன். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுறேன், 1 2 2, அவனை பின்னாடி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ 22 வந்துருச்சா? அடுத்தது பாருங்கள், 23 யூனிட் டிஜிட்டாக அப்படியே எடுத்து எழுத போகிறேன், 3 எழுத போகிறேன், ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், 2 3 6, 36 வந்துருச்சா? வந்துருச்சு. அடுத்தது 34 யூனிட் டிஜிட்டாக அப்படியே எடுத்து எழுத போகிறேன், 4 3 4 12 வந்துருச்சு. இதான் பேட்டர்னு. அப்போ 45 யூனிட் டிஜிட்டில் 5 இருக்குது, 5 எழுதுகிறேன், 4 5 20 அப்படியே எழுதிடுறேன். அப்போ 68 யூனிட் டிஜிட்டில் 8 இருக்குது, 6 8 6 48, அப்போ 8 48. ஆப்ஷன் சி 8 48ங்கிறது தான் மிஸ்ஸிங் பிளேஸில் வர வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க,
ONW என்ற எழுத்துக்களை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி பொருளுடைய எத்தனை சொற்களை உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து ஒன்ஸ் தான், அந்த மூணு லெட்டர் ஒரு தடவை பயன்படுத்தணும். இப்போ என்ன எழுதலாம், ஒன்னு எழுதலாமா, அடுத்தது நவ்னு எழுதலாமா, அடுத்தது வேற என்ன எழுதலாம், ஒன்று எழுதலாமா. அப்போ அந்த ONW என்ற எழுத்தை பயன்படுத்தி ஒரே ஒரு முறை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி எத்தனை சொற்களை உருவாக்க முடியும்னா மூன்று சொற்களை உருவாக்க முடியும். ஆப்ஷன் சி மூன்றுங்கிறது சரியான பதில். அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, ஒரே ஒரு மையத்தை வச்சு பிரிச்சிருக்காங்க. பேஸை பாருங்கள் எவ்வளோ ஸ்பிளிட்டாக இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6. ஆட் பண்ணுவோமா, ரிப்பீட்டட் அடிஷன், 1 + 2, 3, 3 + 3, 6, 6 + 4, 10, 10 + 5, 15, 15 + 6, 21. அடுத்தது இந்த ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணுங்கள், 1 + 2, 3. அடுத்தது 1, 2, 3, 4, 5. ஒரு பேஸை யூஸ் பண்ணி அஞ்சாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆட் பண்ணுறோம், 1 + 2, 3, 3 + 3, 6, 6 + 4, 10, 10 + 5, 15. அப்போ 21, 15, 3 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 8, 9, 39. அப்போ இந்த படத்தில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்குன்னா 39. ஆப்ஷன் சி 39 முக்கோணங்கள்ங்கிறது சரியான பதில். அடுத்தது பாருங்கள், 5 நண்பர்கள் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்திருந்தனர். பி என்பவர் கியூபிற்கு அடுத்தும் ஆர் என்பவர் எஸ்ஸிற்கு அடுத்தும் அமர்ந்திருந்தனர். எஸ் டியின் அருகில் அமரவில்லை. டி இருக்கையின் இடது கோடியிலும் ஆர் வலது கோடியிலும் இரண்டாம் இடத்திலும் அமர்ந்திருந்தார். பி கியூ மற்றும் டியின் வலப்புறம் அமர்ந்திருந்தார். பி மற்றும் ஆர் ஆகியோர் அடுத்தடுத்து அமர்ந்திருந்தனர். வலது கோடியில் அமர்ந்திருந்தவர் யார்னு கேட்குறாங்க. எல்லாரும் வடக்கு நோக்கி உட்காந்துருக்காங்க, 5 நண்பர்கள் இருக்காங்க. வலது இடதுன்னு கொடுத்ததுனால மென்ஷன் பண்ணிக்கலாம், வலது இடது எழுதிக்கலாம். எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க, பிங்கிறவர் கியூவிற்கு அடுத்து உட்காந்துருக்காங்க. கியூவிற்கு அடுத்து யார் உட்காந்துருக்கா, பி உட்காந்துருக்காங்க. ஆர் என்பவர் எஸ்ஸிற்கு அடுத்து உட்காந்துருக்காங்க. எஸ்ஸுக்கு அப்புறம் யார் இருக்காங்க, ஆர் இருக்காங்க. எஸ் வந்து டீயின் அருகில் அமரவில்லை. டீ வந்து டீக்கு பக்கத்தில் எஸ் இல்லை. ஓகே, டீ வந்து இருக்கையின் இடது கோடியிலும், இடது கோடினா கடைசியில் யார் இருக்கா, டீ இருக்காங்க. ஆர் வந்து வலது கோடியில் இரண்டாம் இடத்திலும், வலது கோடியோட இரண்டாம் இடம்னா இது முதல் இடம், இரண்டாம் இடம்ல யார் இருக்கா, ஆர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பி வந்து கியூ மற்றும் டீயின் வலப்புறம் அமர்ந்திருந்தார். பி வந்து எப்படி இருக்காங்க, கியூக்கும் டீக்கும் வலப்புறம். அப்போ டீக்கு பக்கத்தில் யார் வருவா, கியூ வருவாங்க. கியூக்கு பக்கத்தில் யார் வருவா, பி வருவாங்க. இந்த கண்டிஷனுக்கு வந்துருங்க, கியூக்கு பக்கத்தில் பி, அதுக்கப்புறம் ஆர் எழுதியிருக்கோம், ஆருக்கு பக்கத்தில் யார் வருவா, எஸ் வருவாங்க. அப்படி இருக்கும் போது நமக்கு பேட்டர்ன் எப்படி இருக்குது, டி கியூ பி ஆர் எஸ்ன்னு இருக்குது. இதில் வலது கோடியில் அமர்ந்திருந்தவர் யார், வலது கோடியில் அமர்ந்திருந்தவர் யார் உட்கார்ந்துருக்காங்க, எஸ் அமர்ந்திருக்காங்க. ஆப்ஷன் டி எஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஒரு சங்கேத மொழியில் லார்வா என்பது 3, 1, 9, 4, 1, 5 என குறியிடப்பட்டால் இன்செக்ட் என்பது எவ்வாறு குறியிடப்படும்னு கொடுத்துருக்காங்க. லார்வா, லார்வாவில் வந்து இது வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பிளேஸ் வேல்யூ பார்க்குறோம். ஏங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது, ஆனால் எல் வந்து தேர்டு பிளேஸில் இல்லை. அதை செக் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கிறது முதல் போட்டுக்கலாம். ஏவும் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது, இ வந்து ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது. இது கரெக்டு தான். இப்போ நம்ம யார் யாரை கண்டுபிடிக்கணும்னா எல்லு ஆர் வி கண்டுபிடிக்கணும். எல்லோட பிளேஸ் வேல்யூ என்னது, 12. இவனோட டிஜிட்ஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 வருதா, வந்துருச்சு. அடுத்தது ஆரோட பிளேஸ் வேல்யூ என்னது, 18. இவனோட டிஜிட்ஸை ஆட் பண்ணால் 1 + 8, 9 வருதா, வந்துருச்சு. அடுத்து வியோட பிளேஸ் வேல்யூ 22. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 4 வருது. அப்போ 319, 415 டபுள் டிஜிட் நம்பர் வந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கிறாங்க, சிங்கிள் டிஜிட் வரும்போது அதை அப்படியே போட்டுடுறாங்க. அப்போ இன்செக்ட் INSECT, ஐயோட பிளேஸ் வேல்யூ நமக்கு 9, அது அப்படியே எழுதிடுறோம். என்னோட பிளேஸ் வேல்யூ 14, ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 4 + 1, 5. எஸ்ஸோட பிளேஸ் வேல்யூ 19, ரெண்டு பேரையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 10. இயோட பிளேஸ் வேல்யூ 5, சியோட பிளேஸ் வேல்யூ 3, டியோட பிளேஸ் வேல்யூ 20, ஆட் பண்ணோன்னா நமக்கு 2. அப்போ ஆன்சர் என்ன, 9, 5, 10, 5, 3, 2. ஆப்ஷன் டி, 9, 5, 10, 5, 3, 2ங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சாண்ட் என்பது யார் எனவும், யார் என்பது பிளாட்டியோ எனவும், பிளாட்டியோ என்பது வெல் எனவும், வெல் என்பது ஐலாண்ட் எனவும், ஐலாண்ட் என்பது ஸ்கை எனவும் கூறப்படுகிறது. எனில் ஒரு பெண் எங்கிருந்து தண்ணீர் இறைப்பாள், பெண் தண்ணீர் எங்கிருந்து இறைப்பாங்க, கிணறு. கிணறை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வெல்லுன்னு சொல்லுவோம். வெல் வந்து என்னென்னு அழைக்கப்படுது, இங்கே ஐலாண்டுன்னு அழைக்கப்படுது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐலாண்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது கீழே உள்ள கேள்விகளில் வேறுபட்ட எழுத்து ஜோடியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ IHKL, ஹெச்சுக்கு அப்புறம் ஐ வரும், ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஹெச்சுக்கு அப்புறம் IJ லீவ் பண்ணால் கே, கேக்கு அடுத்தது எல் வரும். ஓகே, அடுத்தது பாருங்கள், GFHJ இருக்குது.
எஃப்க்கு அப்புறம் ஜி, எஃப்க்கு அப்புறம் ஜியை லீவ் பண்ணி ஹெச்சு, ஹெச்சுக்கு அப்புறம் ஐயை லீவ் பண்ணி ஜே எழுதியிருக்கோம். இப்போ இதுதான் பேட்டனா இதுதான் பேட்டனா தெரியல, இன்னும் ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிடும். அடுத்தது பாருங்கள், இடிஜிஹெச், டிக்கு அடுத்தது இ, ஓகே, அடுத்தது டிக்கு அப்புறம் இ, எஃப், ஜி, ஜிக்கு அப்புறம் ஹெச், அப்போ இதுதான் பேட்டர்னு. அப்போ ஆடு யார் இருக்காங்க இப்போ எப்படி பேட்டர்னா, இவனோட மைனஸ் ஒன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ப்ளஸ் ஒன் பண்ணுறாங்க, ஓகேங்களா, ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன், இதுதான் பேட்டர்ன். அப்போ ஆடாக இருக்கிறது யாருனா ஆப்ஷன் பி தான் ஆடாக இருக்காங்க, ஜிஎஃப்ஹெச்ஜேங்கிறது இதற்கான சரியான ஆன்சர். அடுத்தது, நெல் விளை நிலத்துடன் தொடர்புடையது எனில் எஃகு எதனுடன் தொடர்புடையது? நெல்லை வந்து எதில் விளைவிக்கிறாங்க? நிலத்தில் விளைவிக்கிறாங்க. அப்போ எஃகு வந்து எங்கே உற்பத்தி செய்யுது? தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யுது. அப்போ ஆப்ஷன் பி தொழிற்சாலைங்கிறது சரியான பதில். அடுத்தது பார், பி என்பது பெருக்கப்படுகிறது, டி என்பது கழிக்கப்படுகிறது, எம் என்பது கூட்டப்படுகிறது, பி என்பது வகுக்கப்படுகிறது என்பதை குறித்தால் 28B7PA T6M4 என்பதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 28B7PA T6M4 இதில் பிங்கிறது என்னென்னா மல்டிப்ளிகேஷன், டிங்கிறது என்னென்னா சப்ராக்ஷன், எம்ங்கிறது அடிஷன், பிங்கிறது டிவிஷன். இதை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணலாமா? பி வந்து டிவிஷன் 7, பி வந்து மல்டிப்ளிகேஷன் 8, டி வந்து சப்ராக்ஷன் 6, எம் அடிஷன் 4. 28 divided by 7 டிவைட் பண்ணோம்னா 4, 4 × 8 8 4s are 32, 32 - 6 சப்ராக்ட் பண்ணோன்னா 26, 26 + 4 ஆட் பண்ணால் 30. ஆப்ஷன் பி 30ங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு எண்ணின் முதல் மற்றும் மூன்றாவது இலக்கங்களை ஒன்றுக்கொன்று இடம் மாற்றினால் கீழே உள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணு கேட்டிருக்காங்க. 625, 427, 189, 258, 469. இதில் வந்து முதல் எண்ணையும் மூன்றாவது இலக்கங்களையும் வந்து இடம் மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 5 முன்னாடி வந்துடுவோம், 5 2 எழுதி அப்புறம் 6 எழுதுவோம், 7 ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், அதுக்கப்புறம் 2, 4 எழுதுவோம், 9 ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், 8, 1 எழுதுவோம், இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் தேர்டையும் ஃபஸ்ட்டையும். அப்போ 8 ஃபஸ்ட் எழுதிடுவோம், 5, 2, 9 ஃபஸ்ட் எழுதிடுவோம், 6, 4. இதில் இருக்கிறதுலே மிகப்பெரிய என்னென்னது 981. இதுக்கான ஒரிஜினல் நம்பர் என்னது 189. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 189ங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது, 49 மாணவர்களில் நிதின் 18வதாக உள்ளார், இறுதியிலிருந்து அவரின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக அந்த கிளாஸில் 49 பேர், 49 பேரில் நிதின் வந்து 18வதாக இருக்காங்களாம். 18வது பிளேஸில் நிதின் இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 17 பேர் இருப்பாங்க. இவருக்கு அடுத்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 31 பேர் இருப்பாங்க, ஓகேங்களா. 17, இவருக்கு முன்னாடி 17 பேர் இருக்காங்க நிதின், இவருக்கு அப்புறம் 31 பேர் இருக்காங்க. இவர் வந்து இறுதியிலிருந்து அவரின் தரவரிசை என்ன? இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 31 பேர் இருக்காங்க. இவர் வந்து லாஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா இவர் வந்து 32வது நபர். ஆப்ஷன் டி 32ங்கிறது சரியான பதில். கீழே உள்ள எண் தொடரில் எத்தனை ஐந்துகளில் உடனடி முன்பாக 7 மற்றும் உடனடி அடுத்ததாக 6 உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற சீக்வன்ஸில் 5ங்கிற நம்பருக்கு முன்னாடி 7, அந்த 5க்கு அடுத்த நம்பர் 6 வரதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 5ங்கிற நம்பரை சர்க்கிள் பண்ணிக்கலாம். 5, 5 இங்கேயும் 5 தான், 5, 5 அடுத்தது 5, ஓகேங்களா. இவ்வளோ தான் 5 வந்திருக்கு. இவனுக்கு முன்னாடி 7 வந்திருக்கணும், இது கிடையாது. இவனுக்கு முன்னாடி 7 வந்திருக்கணும், இவனும் கிடையாது. 7 வந்திருக்கணும், இவனும் இல்லை. இவனுக்கு முன்னாடி 7 வந்திருக்கு, இவனுக்கு அடுத்து 6 வந்திருக்கு. அதுக்கப்புறம் 5க்கு முன்னாடி 7 வந்திருக்கும், இதுவும் கிடையாது. அப்போ ஒரே ஒரு பிளேஸில் மட்டும்தான் வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ 1ங்கிறது சரியான பதில். அடுத்தது பாருங்கள், விடுபட்ட எண்ணை காண்க. 11, 12, 6, 9, 78 14, 10, 8, 7 கேள்விக்குறின்னு கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கிற வேல்யூ விட சென்டர் வேல்யூ பிக்கராக இருக்குது. அப்போ மல்டிப்ளை இல்லைன்னா ஸ்கொயர் ஏதாவது பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். 11 × 12 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 132ன்னு வருது. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 × 6 மல்டிப்ளை பண்ணோன்னா 54. ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? 78ன்னு வருது. அப்போ இதுதான் பேட்டர்னு. மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். 14 × 10 = 140 7 × 8 மல்டிப்ளை பண்ணோம் 56. சப்ராக்ட் பண்ணோன்னு நமக்கு 84. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. சென்டர் வேல்யூ என்ன வரும்னா 84 வரும். ஆப்ஷன் ஏ 84ங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு சரியான கண்ணாடி பிம்பத்தை தேர்க. ரீசனிங்னு கொடுத்துருக்காங்க. கண்ணாடி பிம்பம் அப்போ வந்து என்னாகும்? லெஃப்ட் டு ரைட்டு ரைட் டு லெஃப்ட்னு மாறுமா? அப்போ ஜி தானே ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆப்ஷன் ஏவும் கிடையாது, ஆப்ஷன் சியும் கிடையாது. ஜி, ஜிங்கும் போது ஜி வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது என்னு ஓகே, ஐயும் ஓகே, என்னும் ஓகே,
ஓ கரெக்டு, எஸ் வந்து அதே சேம் பேட்டர்னில் தான் இருக்குது, இப்படி எழுதுனா தானே அது வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, கண்ணாடி பிம்பம்னா லெஃப்ட் டு ரைட்னா ரைட் டு லெஃப்ட், அதே தண்ணீர் பிம்பம்னா அப்படியே தான் வரும், அப்புனா டவுனு, லெஃப்ட்னா லெஃப்டில் தான் இருக்கும், ரைட்னா ரைட்டில் தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், நாலு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அஞ்சாவது பிக்சர் என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பிக்சரில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் கிராஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது டூ கிராஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபைவ் கிராஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் த்ரீ கிராஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர் ப்ளஸ் ஒன்று ஃபைவ், டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ, இந்த ஃபைவுக்கு அடுத்தது தான் நம்ம ப்ளஸ் ஒன் பண்ணி போட போகிறோம். அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஒன்று சிக்ஸ் வரும், நம்ம வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நம்ம இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் பண்ணியிருக்கோமே, அடுத்தது டூ பண்ணி செவன் போடலாம் கிடையாது, எல்லாமே ப்ளஸ் ஒன் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்தது ப்ளஸ் ஒன் பண்ணி தான் போடுவோம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டூ, அதில் தான் வந்து என்ன இருக்குன்னா சிக்ஸ் கிராஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், ஒன்று முதல் நூறு வரை எண்கள் அனைத்தையும் நீங்கள் எழுதினால் எத்தனை முறை மூன்று நீங்கள் எழுதுவீர்கள்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அவங்க வந்து ஃபஸ்ட் ஒன் டிஜிட் நம்பர் டூ டிஜிட் நம்பர்லாம் கொடுக்கல, அவங்க ஒன்றுலேருந்து நூறு வரை எல்லா நம்பரையும் எழுதணும்னா அதில் மூணு எத்தனை முறை எழுத போகிறோன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மூன்று, பதிமூன்று, இருபத்தி மூன்று, முப்பது, முப்பத்தி ஒன்று, முப்பத்தி இரண்டு, முப்பத்தி மூன்று, முப்பத்தி நான்கு, முப்பத்தி ஐந்து, முப்பத்தி ஆறு, முப்பத்தி ஏழு, முப்பத்தி எட்டு, முப்பத்தி ஒன்பது, நாற்பத்தி மூன்று, ஐம்பத்தி மூன்று, அறுபத்தி மூன்று, எழுபத்தி மூன்று, எண்பத்தி மூன்று, தொண்ணூற்றி மூன்று. இப்போ கேல்குலேட் பண்ணுங்கள், ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொம்போது, இருபது. அப்போது ஒன்றுலேருந்து நூறு வரை எத்தனை முறை மூன்றுங்கிற எண்ணை எழுதுவோன்னா இருபது முறை, ஆப்ஷன்ஸு இருபதுங்கிறது சரியான பதில். அடுத்தது பாருங்கள், ஒரு தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கு நான்கு மதிப்பெண்கள் ஒரு மாணவருக்கு கிடைக்கும், ஒவ்வொரு தவறான விடைக்கு ஒரு மதிப்பெண் கழிக்கப்படும், எல்லா அறுபது கேள்விகளையும் அந்த மாணவர் முயற்சித்து நூற்றி முப்பது மதிப்பெண்கள் எடுத்தால் அவர் சரியாக விடையளித்த கேள்விகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சரியான விடைக்கு நான்கு மதிப்பெண்ணு கொடுத்துருக்காங்க. நம்ம சரியான விடையை மொதல் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், மதிப்பெண்ணை வந்து சரியான விடைக்கான மதிப்பெண் வந்து நான்கு இன்ட்டு எக்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தவறான விடைக்கு ஒரு மதிப்பெண் கழிக்கப்படும். அப்போ சரியான விடை எக்ஸ்னா தவறான விடை இருக்கும்ல, தவறான விடை வந்து மொத்த வினாக்கள் எவ்வளோ, அறுபது, அறுபதுலேருந்து மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, அப்போது தவறான விடைக்கு ஒரு மதிப்பெண் கழிக்கப்படும், எல்லா அறுபது கேள்விகளையும் அந்த மாணவர் முயற்சித்து நூற்றி முப்பது மதிப்பெண்கள் எடுத்தால். அப்போது ஃபஸ்ட்டு வந்து நான்கு எக்ஸ், சரியான விடை எக்ஸு, அதோட நான்கு மதிப்பெண் கிடைக்கப்படும், அப்போ நான்கு எக்ஸு மைனஸு, அதுக்கப்புறமா கழிக்கப்படுறதுனால மைனஸு, ஒரு மதிப்பெண் கழிக்கப்படும் யாருக்கு, அறுபது மைனஸ் எக்ஸுக்கு, இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், நூற்றி முப்பது கிடைக்கும். ஃபோர் எக்ஸு மைனஸ் உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா மைனஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி, ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபைவ் எக்ஸு, ஒன் தேர்ட்டி மைனஸ் சிக்ஸ்டி ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் சிக்ஸ்டி ஆகிடும், ஒன் தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ஆட் பண்ணால் ஒன் நைன்ட்டி, எக்ஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணோன்னா ஃபைவ் த்ரீ ஆர் ஃபிஃப்டீன், ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி, தேர்ட்டி எயிட். அவர் சரியாக விடையளித்த கேள்விகள் எத்தனைனா முப்பத்தி எட்டு, ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டுங்கிறது சரியான பதில். இந்த வீடியோவில் இருபது வினாக்கள் பார்த்தீங்க, இந்த இருபது வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பகடை கணக்குகள் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.